தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நம் ஒவ்வொருவரும் கடந்து வரும்படியாகவும் இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த பந்தி ஏன் எடுக்கணும், ஒவ்வொரு வாரமும் நம்ம ஏன் எடுக்கணும் என்கிற வேத வசனங்களுடைய மகத்துவங்களை நம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 54 வாக்கியம், என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் என்ன செய்வேன் என்றால் எழுப்புவேன் என்று நமக்கு வேதாகம் சொல்லியிருக்கிறது. கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்வதாக சொல்லியிருக்கிறார் என்றால் எழுப்புவதாக சொல்லியிருக்கிறார். நம்மளாம் இறந்துட்டோன்னா நமக்குள்ளாக ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார். ஒரு விதையை நம்ம போடுறதா இருந்தால் அது என்ன செய்யும், செடியா அல்லது மரமாக அது பூ கொடுக்குதா அது கனி கொடுக்குறதா என்பதை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் என்றால் பார்த்துருக்குறோம், நம்ம போட்டிருக்கிறோம், அது விளைஞ்சிருக்கிறது, சிலது விளையாமல் போயிருக்கிறது. ஆனால் நம்மை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், நான் உன்னை கடைசி நாளில் உயிரோடு எழுப்புவேன், உன்னை கடைசி நாளில் உயிரோடு கூட எழுப்புவேன். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னுடைய மாமிசத்தை நீங்கள் புசித்தீர்கள் என்றால், என்னுடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணினீர்கள் என்றால், கடைசி நாளில், அப்போது அவருடைய இரண்டாம் வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக என்ன செய்திருப்பார்கள் என்றால் எழுந்திருப்பார்கள். என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க எழுந்திருப்பாங்களாம், ஐயோ செத்து போச்சு, நாசமாக போயிடுச்சு, மண்ணோடு போயிடுச்சு, எலும்பு கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவர் வரும்பொழுது அதை என்ன செய்கிறார் என்றால் அவரை உயிரோடு கூட எழுப்புகிறார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா கிறிஸ்தவர்களுக்கு. நாம் இந்திய தேசத்தில் இருக்கிறதுனால பல மதங்களையும் பல தெய்வங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். 10 கடவுளில் ஒரு கடவுள் தான் இவர்லாம் சொல்ல முடியாது. நமக்கு நல்லா தெரியும் யார் கடவுள் என்பது. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உங்களை எழுப்புவேன். எப்போ எழுப்புவார், அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதற்கு நம் வேதாகமத்திலிருந்து நாம் பார்ப்போம் யாரை எழுப்புவதாக நமக்கு சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:12, 13 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு கொரிந்து சபையில் இருக்கிறவர்களுக்கு விசுவாசமே இல்லை. ஏன்னா கொரிந்து சபை ஒரு புறஜாதியான ஒரு சபை. ஏன்னா அவர்கள் வீணான தெய்வங்களெல்லாம் வணங்கக்கூடியவர்கள். அந்த இடத்திலே இப்பொழுது சத்தியம்தான் சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக அநேகர் ஆதாயப்பட்டு கொண்டிருக்கிற இடத்திலே இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு என்ன எழுதுகிறார் என்றால், 12:13, கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம். சபையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அந்த சபையில் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. என்ன பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்திருப்பாரு. இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா நம்புறீங்களா, முழுசா நம்புறீங்களா, இருக்கிறாரா இல்லையா? பல நேரத்தில் பிரச்சனை வந்தா, பல நேரத்தில் கஷ்டம் போராட்டம் வந்தா பக்கத்தில் தான் இருக்கிறாரா,
கண்டுக்காமே இருக்கிறாரு, ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, எங்கே இருக்கிறாருன்னு தெரியல இல்லை, அப்படி பல நேரத்தில் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் குருந்து சபையில் என்ன ஒரு பிரச்சனைனா, இயேசு கிறிஸ்து மரித்தோர்லேருந்து எழுந்தார் என்று நாங்கள் பிரசங்கித்திருக்கிற நீங்கள் என்ன செய்யாமல் இருக்கிறீர்கள்? உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமும் விருதா, உங்களுடைய விசுவாசம் விருதா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாக காணப்படுவோம். இப்போதான் மெயின் விஷயத்துக்கு வரேன். இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய மாமிசத்தை புசிச்சா, என் ரத்தத்தை பானம் பண்ணினா கடைசி நாளில் உயிரோடு கூட எழுப்பேன். இதுதான் ஒரு நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை நம்ம கேட்கணும்னா சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிடும். சுவிசேஷம்னா என்னது? நல்ல செய்தி. நல்ல செய்தினா என்னது? ஒரு கல்யாண வீடுனா நல்ல செய்தி, பிறந்தநாள்னா நல்ல செய்தி, ஒரு மஞ்சள் நீராட்டு வீடா அப்படின்னா சில ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்தா நல்ல செய்தி. செத்தது நல்ல செய்தியா? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 15 அதனுடைய 3, 4, 5 என்ன சொல்கிறார் என்றால், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். வேத வாக்கியங்களின்படி உயிரோடு, வேத வாக்கியங்களின்படி மரித்து, வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை கேட்டவங்க என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன செய்யணும்? பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறணும். தலையாட்டிக்கிட்டு இருக்கிறதில்ல, வார வாரம் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல, அப்படியே அப்படியே கண் அப்படியே சொக்கிற மாதிரி இருக்கும், கொட்டாவி விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வார்த்தை நீ விசுவாசிக்க கூடாது. உன் அப்பாவுக்கு சொல்லக்கூடாது, உன் அம்மாவுக்கு சொல்லக்கூடாது, உன் கூட பிறந்தவங்களுக்கு சொல்லக்கூடாது, உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லக்கூடாது. இந்த சத்தியத்தை ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது. நீயே எழுந்திருப்பேன்னு உனக்கே தெரியாது. இயேசு என்ன சொன்னாரு? என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் கடைசி நாளில் உயிரோடு எழுப்பேன். அப்பதானே எழுப்புவாரு. வந்த உடனே அவர் வராரு. வானங்கள் மடமடவிட்டு பூமியெல்லாம் உருகி எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்க உயிரோடு கூட அப்படியே போயிடுவோம், பரலோகத்தில் போய் அவருடைய பக்கத்தில் போய் உட்காந்துருவேன்னு சொன்னா அந்த கனவுலாம் காணவே முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து கொடுத்த சத்தியம் என்ன? உயிரோடு யார் எடுப்பார்? நம்ம பல விதைகளை போடுறோம், அதில் அது போட்ட உடனே தண்ணி ஊற்றுறோம், இப்போ போய் பார்க்குறோம். நானும் அப்படி தான் சன்ஃப்ளவர் விதையை வந்து வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு நேரமும் போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது என்ன செய்யுமா? முளைச்சி வருமா? நல்ல மழைலாம் பெஞ்சிருக்குது, உரம்லாம் வேறு போட்டிருக்கேன், வேறு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஏதாவது கிடைக்குமா பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. முளைக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? விதை விதைக்கிறோம், விளையை செய்ய வைக்கிறது யார் தான்? தேவன் தான். அதுபோல் வசனமாகி விதைகளை நம்முடைய இருதயத்தில் விதைச்சிருக்கிறார். நமக்கு நல்லா தெரியும், வார வாரம் தவறக்கூடாது, மாதத்தில் ஒரு முறை எழுதப்படவில்லை, வார வாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வாரம் தவறிட்டேன், இந்த வருஷத்தில் யார் தவறீங்கன்னு உங்களுடைய எல்லாருடைய மனசாட்சிக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இயேசு என்ன சொல்கிறாரு? என்னுடைய மாமிசத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அவனை தான் உயிரோடு எழுப்புவேன். எல்லாரையும் உயிரோடு எழுப்பிட முடியுமா? மனுஷன் தவறு செய்கிறோம், அதை தப்பை என்ன செய்யணும்? திருத்திக்கணும். திருப்பும் வந்ததுக்கப்புறம் அதை வந்து தப்புதாயா 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 தப்புதாயான்னு பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி உன்னை உயிரோடு எழுப்புவார்? நீ யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாய்? வேதம் என்ன சொல்கிறது? பிலிப்பியர் 3:18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாம் பல பேர் யாராக இருக்கிறோம் என்றால்
நீங்களும் நானும் பக்கத்துல தான் இருக்கிறாரு, கூட தான் இருக்கிறாரு, என்னை பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, நான் செய்கிற காரியமெல்லாம் நன்மையா நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது வேதம் அவர்களை என்னவாக வைத்திருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் என்னவாக வைத்திருக்கிறது என்றால், எப்ப பைபிளை தான் பார்க்கணும், வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? பைபிளை பார்க்கணும். பைபிளை எழுதியிருக்கிறாரு பிலிப்பியர் 3:18. எல்லாருமே அதை எடுத்து எல்லாருமே கவனிக்க வேண்டும். அப்ப அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலவிக்கு பகஞ்சர் என்று உங்களுக்கு அநேக தினம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எப்போ மறுரூப ஒப்பாகப்படுத்துவார்? இந்த அற்பமான சரீரம் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை அந்த பாடியில், ஆனா அந்த பாடியை வந்து எழுப்புறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதானே இந்த அற்பமான சரீரம் உயிரோடு கூட எழும்போம். பல பேர் பூமி கடத்தவர்களே சிந்திச்சுட்டு இருக்காங்க, அவர்களுடைய வயிறு தேவன், அவங்களுடைய வயிறு எல்லாம் அந்த வயிற்று பொழப்புக்காக சொல்ற மாதிரி அவங்களுடைய வயிறு எதை சிந்தித்து கொண்டிருக்கிறது? சம்பாதித்து சம்பாதிக்கணும், டப்பு சம்பாதிக்கணும், டப்புக்கு வேலை போட இது என்ன செய்யக்கூடாது, லீவு கொடுக்க கூடாது, எதுக்கு கர்த்தருக்கு மட்டும் என்ன கொடுக்கணும், நம்முடைய எஜமான அவர் தான் சொன்னா எவ்வளவு பயம் இருக்கும், நம்முடைய தேவன் அவர் தான் சொன்னா எவ்வளவு நம்ம கணம் கொடுக்க வேண்டிய, எவ்வளவு மரியாதை செலுத்தணும். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னை நான் எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சுக்குங்க, இந்த வேத வசனம் இப்படி இருக்கும் பொழுது நம்ம எழுப்புவோமா எழுப்பப்பட மாட்டோமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்னை கர்த்தரை உயிரோடு எழுப்பிடுவார், எப்படி எழுப்புவார்? அவர் என்னை தூக்கிட்டு போய் பக்கத்துல வச்சிருப்பாரா வச்சிருப்பாரா? வேதம் சொல்லுகிறது எப்பொழுது தேவனுடைய காரியங்களை கொஞ்சம் வழி விழுகி போகிறோமோ அவர்கள் இந்த சிலுவைக்கு பகஞ்சர். நான் சொல்லலை, பைபிள் சொல்கிறது. யார் சொல்கிறது? பைபிள் சில நேரத்தில் சுட்டி காட்டும் பொழுது எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே வலிக்கும், எனக்கு கூட வலிக்குது, எல்லாருக்குமே வலிக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லும்போது வலிக்குது, பெற்றோர்கள் சொல்லும்போது வலிக்குது. வலிக்கணும், ஏன்னா நம்ம எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். நரகத்துக்கு போகிறதுக்காக சொல்லி கொடுக்குறேன், நரகத்துக்கு போறதுக்காக சொல்லி கொடுக்குறேன். வலிக்குது, திட்டுறாரு, பேசுறாரு அப்படின்னா, ஏன் வலிக்குது, ஏன் திட்டுற, நீ சரியா செய்யல, நீ செஞ்சிருந்தா அதை என்ன செய்யும், உன்னை சந்தோஷப்படுத்தும், அந்த வார்த்தை உன்னை ஆனந்தப்படுத்தும், அந்த வார்த்தை உன்னை என்ன செய்யும், உன்னுடைய வாழ்க்கை இன்னும் மேன்மைப்படுத்தும். வேதம் என்ன சொல்கிறது? எபேசியர் 2:14-16. நாம இந்த சிலுவைக்கு வருவதற்கு முன்பதாக, இந்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிவதற்கு முன்பதாக, நீங்களும் நானும் யாராக இருந்தோம் என்றால் பகையாக இருந்தோம். இப்போ தேவ வசனத்துக்கு யார் கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் சிலுவைக்கு பகஞ்சர் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகி நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. உங்களுக்கு வசனம் சொல்லும் போது நான் யாராயிடுறேன் கேட்கல, எனக்கு பகஞ்சர் ஆயிடுறேன். கணவன் சொன்னா பகஞ்சர், மனைவி சொன்னா பகஞ்சர், பிள்ளைகள் சொன்னா பகஞ்சர், நம்ம எல்லாருமே பகஞ்சர் ஆயிடுறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க இதுக்கு முன்னாடி பகஞ்சரா இருந்தீங்க, நான் பகஞ்சரா இருந்தேன். ஏன்னா நம்மளாம் புறஜாதி, நம்மளெல்லாம் என்ன செஞ்சாரு? ஆனா எப்போ அந்த சிலுவையினுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பாக்கியம், உங்களை உயிரோடு எழுப்புவேன். அவர் உயிரோடு எழுப்பினா என்ன? உயிரோகட்டி உயிராட்டி எழுப்புக்கிட்டனா எங்களுக்கு என்ன? எது அவர் எங்களை எழுப்பணும்? இப்போ எழுப்பு என்ன பிரச்சனை? அவர் என்ன சொல்றாரு? நித்திய ஜீவன் உண்டு. 100 வருஷம் வாழ்றதுக்கு கொடுத்தாருன்னா வேணும்னு சொல்லுமா வேணான்னு சொல்லுமா? வேணும்னு சொல்லுமா வேணான்னு சொல்லுமா? ஒரு 200 வருஷம் ஏங்க கம்மியாக சொல்றீங்க, ஒரு 500 வருஷம் தான் சொல்லுங்களேன். என்ன உங்களுக்கு என்ன போயிடுதா? ஒரு 1000 வருஷம் தான் சொல்லுங்களேன். அவங்களாம் வாழ்ந்துருக்கிறாங்கள, ஏன் நாங்களும் வாழ்வோம் இல்லையா?
ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஓர வஞ்சனை? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லுங்களேன், வாழ்ந்துட்டு தான் போவோமே அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, என் மாமிசத்தை பூசி என் ரத்தத்தை பானம் பண்ணு, அதை நீ பண்ணனா நான் உனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன், நான் உன்னை உயிரோடு எடுப்பேன். யார் சொன்னது? உன்னதத்திலிருந்து வந்தவர் தான், உன்னதத்திற்கு போனவர் தான் இந்த வேதம் சொல்கிறது. பரலோகம் இருக்கதான் அவர் சொல்லி தான் தெரியுது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு யார் சொல்கிறது? இயேசு சொல்கிறார். அப்போது அங்கேருந்து ஒருத்தர் இறங்குறார், இவர் போகிறத மனுஷால் பார்த்துருக்குறாங்க. அவர் மேலே போகும் பொழுது என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்களா இல்லையா? அவர் இயேசு போகிறார், அதனால தான் நம்ம அந்த வார்த்தையை நம்புகிறோம். நம்ம வேறு எந்த தெய்வத்தை நம்புறதில்லை, எந்த தெய்வத்தையும் நம்ம வணங்குறதில்லை. அப்போது நாம் யாராக இருந்தோம்? இந்த சிலுவைக்கு வருவதற்கு முன்பதாக, இந்த சுவிசேஷத்திற்கு வருவதற்கு முன்பதாக பகையாக இருந்தோம். அதை நம்ம தெரிஞ்சிக்காம இந்த பந்தியை தவறும் பொழுது சில பேர்னா, இப்போ ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று ஆயிடுச்சு, ஆன்லைன்லேயும் பார்த்துக்கிறாங்க. நீங்கள் மெசேஜ் கொடுக்குறது நான் ஆன்லைன்லேயும் பார்த்துக்கிறேன். பந்தி என்ன ஆன்லைன்லேயே வரும். எலியா பலிபீடம் கட்டி பாட்டு பாடணும், எத்தனை பேர் உணர்ந்து பாடினீங்க தெரியாது, எத்தனை பேர் ஒப்புக்கு சப்பக்காக பாடினீங்க தெரியாது. எலியா பலிபீடம் கட்டி ஜனங்களை என்ன செய்தார்? அந்த இடத்துல ஜனங்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க, அழைக்கப்பட்டிருக்கணும், ஜனங்கள் கூடியிருக்கணும். நான் ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறேன், மெசேஜ் பார்த்துக்கிறேன், ஆன்லைன்லேயே பாட்டு பார்த்துக்கிறேன், ஆன்லைன்லேயே காணிக்கை கொடுத்துக்கிறேன், எல்லாம் பண்ணுங்க. ஆன்லைனில் பந்தி வந்துடுமா? பல இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு சூழ்நிலையும் அதுவும் வந்துடும் அப்படின்னா அவர் ஆன்லைன்லேயே காட்டியிருக்கணும். பெரிய டிஸ்பிளே இருக்குல்ல நமக்கு மேலே, வானம் இருக்குல்ல, நான் தான் இயேசு பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு டிஸ்பிளேலே காட்டியிருக்கணும். இல்லை, அவர் ஏன் வரணும், ஏன் அடிக்கப்படணும்? அவர் ஜப ஆலயத்தில் பிரவேசித்து ஜப ஆலயத்தில் வேதத்தை வாசித்து ஜப ஆலயத்தில் பிரசங்கித்து அப்படிதான் பைபிள் எழுதியிருக்குது. அவர் போகிறார் இல்லையா, அப்போ நம்ம போகணும் இல்லையா? ஒரு வாரம் வந்துட்டா வரலன்னா என்ன அப்படின்லாம் இல்லாமல் நம்ம எல்லாருமே கிறிஸ்துவின் பகைக்கு சிலுவைக்கு பகஞ்சராக இருக்காதீர்கள். ஏன்னா அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவங்களை அவர் உயிரோடு கூட எழுப்பினார் அப்படின்னு பைபிள் இருக்கு. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிரோடு கூட எழுப்பினார். உயிரோடு கூட நம்மளை உயிரோடு கூட எழுப்பி உட்கார வைக்கிறார். கடைசி ஒரு வசனங்களை சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கொலேசியர் 2 அதிகாரம், கொலேசியர் 3 அதிகாரம், கொலேசியர் 3 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் விட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட எங்க இருக்கிறது என்றால் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்க உயிர் யார் மறைச்சு வச்சிருக்கிறது? எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சுட்டாங்க, அது வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு. எப்போ கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோமோ, ஞானசனம் எடுத்தோமோ, ஏன்னா நம்முடைய உயிர் அப்போ உடனே அவர் என்ன செஞ்சு வச்சுருக்கிறாரு, அவர் மறைச்சி வச்சுருக்கிறார். அதுதான் நமக்கு என்ன பண்ணாலும் அவன் வந்து ஓடிடும். அந்த தேவன் தான் நமக்கு மகாபெரிய தேவன். அந்த இயேசு கிறிஸ்து தான் சொன்னார், உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் உன உயிரோடு கூட எழுப்புவேன். நான் வருகை, என்னுடைய 2வது வருகை வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், இதை தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. என்ன செய்ய? தெரியப்படுத்திட்டுருங்க. ஒரு வாரம் பள்ளிக்கூடம் போகலன்னு என்ன பண்ணுவீங்க, என்னப்பா பண்ணுவீங்க? ஒரு வாரம் பள்ளிக்கூடம் போகலை, ஒரு வாரம் உயிரே இல்லை, என்ன பண்ணுவோம்? ஒரு வாரம் உயிரே இல்லை, உயிர் வந்து அப்படியே இருக்குது, உயிரே இல்லை, ஒன்றும் நடமாட்டோம், அப்படியே உக்காந்துருக்குறோம். என்ன ஒரு மாரிய ஸ்மெல்லாம் வருது, வந்துருமா வராதா? உயிர் இல்லைன்னா என்ன இல்லை? உயிர் இருக்கிறதுனால நான் பேசுகிறேன், மதன் ராஜா அப்படின்னு பேசுகிறோம். ஊழியக்கார் ஒவ்வொருத்தர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நான் நல்லா இருக்கிறேன்னா பேசிக்கிறோம். உயிர் இல்லைன்னா என்னது? எப்போ இந்த பாடி எடுப்பீங்க, அதான் கேட்குறேன். எப்போ இந்த அப்போது உயிரோடு கூட எழுப்புவதற்கு
பந்தி மிக 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 முக்கியம். எவ்வளவுதானு நிறுத்திடாதீங்க, சொல்லிக்கொடுங்க. சில நேரத்தில் வேதனையாக இருக்கும், சில நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். தவற முடியாது, தவறக்கூடாது. தவறக்கூடிய சந்தர்ப்பங்களை பல நேரங்களில் நம்மளே அமைத்துக்கொள்ள நேரிடும். வஞ்சகம் வரும், கோபம் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு தோணும், இல்லை எங்கேயாவது ஏதாவது பண்ணணும், வேலைக்கு போகணும், அதை போகணும், நிம்மதி இருக்காது. எதுக்கு என்னத்தை பண்ணி? ஆனால் ஏசு என்ன சொன்னார், ஒருவன் என்னிடத்துல வந்து தகப்பனையாவது தாயாவது சகோதரனையாவது சகோதரியாவது, உன்னுடைய ஆத்மாவுக்கு நீ தான் உத்தரவாதி. அவங்க வராங்க, இவங்க வராங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை பண்ணுறாங்க, இதெல்லாம் வரும், எல்லாருக்கும் வரும், எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. அப்படி வர நேரத்தில் என்ன பண்ணணும்? நான் தானே இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தேன், அவருக்கு அவருக்கும் எனக்கும் தானே சம்பந்தம், அவர் என்னுடைய மனவளம், நான் அவருடைய பொண்டாட்டி, நான் என்னை உத்தமையாக காத்திக்கிறேன். யார் என்ன நான் சொல்லணும்? நான் கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ அவர் சொன்ன அந்த புருஷனுக்கு நான் கீழ்ப்படிவேன், பூமிக்குரிய புருஷனுக்கு கீழ்ப்படுகிறேன் அல்லவா, பூமிக்குரிய மனைவிக்கு அப்படின்னு கீழ்ப்படுகிறோம் அல்லவா, பூமிக்குரிய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் அல்லவா, பூமிக்குரிய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறோம் அல்லவா. பூமிக்குள்ள ஒரு அற்பமான 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் போது என்ன பண்றோம்? 10,000 ரூபாய் அற்பம். அப்ப 15,000 ரூபாய் கொடுத்தா வேலை வேலையில் எப்படி இருப்பீங்க? அப்போ 1,00,000 கொடுத்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அற்பமாய் வாங்கக்கூடிய ஒரு பணத்துக்கு நாம் என்ன பண்றோம்? கால் துப்புறோம், புரியுதா? அவருடைய காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோம். அற்பம் அந்த வெறும் 10,000, 10,000 50,000 கூட இருக்கட்டுமே, நீங்க ஒரு 1,00,000 கூட சம்பாதிங்களே, அப்ப உங்களுக்கு 2,00,000 கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறாரு. நீங்க இதுக்குள்ள வந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுதானே பல நேரத்தில் தவறு விட்டுறோம், உண்மையா இல்லையா? உனக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் மேலானவைகளை தேடுங்கள் என்று சொன்னார். பல நேரங்களில் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தெரியும், உயிர் ஊசலாடுறது, 5,00,000 கட்டுங்க, 10,00,000 கட்டுங்க, அன்னைக்கு தெரியும். அவர் என்ன சொன்னார்? நான் உங்க உயிரோடு எழுப்புறேன், உனக்கு நித்திய ஜீவனை தரேன், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. மற்றவங்களை யார் எப்படி வேணா இருக்கட்டும், மாதத்தில் ஒரு முறை எடுக்கட்டும், கிறிஸ்மஸுக்கு எடுக்கட்டும், நியூ இயருக்கு எடுக்கட்டும், அதெல்லாம் போகட்டும், நீ ஞானசனம் எடுத்து நீ உறுதியாகிடு, உன்னுடைய சாட்சியை நீ வெளிப்படுத்து என்று இருந்தால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் நம்முடைய உயிர் அவர் மறைத்து வைத்திருக்கிறார். நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிச்சோமா அனுபவிக்குமா நமக்கு தெரியல, ஆனால் பரலோகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பதற்கு இந்த பந்தி அற்பமா அதை ஏனோதானோ தவற விட்டுடாதீங்க. என்ன செஞ்சிடாதீங்க? தவற விட்டுடாதீங்க. சிலுவைக்கு பகஞ்சராக மாறாதீங்க. சிலுவைக்கு முன்பதாக நம்ம பகஞ்சராக இருந்தோம், பகையாகி நின்ற நடுச்சுவரை அவர் தகர்த்தி இருந்தார். அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தவற விட்டுடாதீங்க. அற்பமான படிப்பு, அற்பமான வேலை எல்லாம் அதெல்லாம் தேவை தான், ஆனால் இயேசுவை முக்கியப்படுத்துக்க, இயேசுக்கு கனம் கொடுங்க. என்னை கனம் பண்ணாதவன் என் பிதாவையும் கனம் பண்ணவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். அன்பு அவர் என்ன சொல்றார்? அவர் அன்போடு தானே வசனங்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அன்புக்கு நம்ம கட்டுப்படணும் இல்லையா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படணும் இல்லையா? கீழ்ப்படிங்க, தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராங்க. நம் யாவரும் தலையில் இருப்பார்.